கவிகள் அனைத்தும் நுட்பமானது என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எவ்வளவு பெரிய விஷயத்தை இது சுருக்கமா சொல்றோம். பெரிய இது அதிகாரம் தான் சொல்லியா, பெரிய அதிகாரங்கள் இதெல்லாம். இதெல்லாம் ஒரு மணி நேரம் பேசணும். ரொம்ப நேரம் பேசணும்னாக்க யாரும் பொறுமை இருக்காது. நான் மட்டும் பேசுறேன். அப்போ ஒரு நாள் சேலமே சொல்லுவேன். நான் ஒரு குரலுக்கு ஒரு நாள் பேசுவேன்னு சொல்லுவேன். அப்போ என்ன செய்வாங்க தொண்டர்கள், ஐயா நாங்கள் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வரோம், நீங்கள் பேசிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. யார் உட்காந்து கேட்குற சிக்கல் தானது, ஏதோ பேசலாம். ஒரு நாள் ஒரு நாள் இப்போ இதுவே பேச சுருக்கமாக பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஒவ்வொரு கவிகளும் ரொம்ப நுட்பமானது, அவ்வளோ சிக்கல் நிறைந்தது. அப்போ யானை ஆகிய உரணும் தோட்டியான் ஓரைந்து காப்பான், மன வலிமை என்று சொல்லப்பட்ட குத்துக்கோளால் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்புலன் ஐந்து யானைகள், யானைகளை அறிவு என்று சொல்லப்பட்ட அங்குசத்தால் உறுதி என்று சொல்லப்பட்ட குத்துக்கோளால் அடக்கி அழகி ஆழ்வான். அப்படி ஆண்டவன் அப்படி வாழ்கின்றவன் மேலான இடத்துக்கு விதை போன்றவனார். இதெல்லாம் சுருக்கமாக சொல்கிறோம். அடுத்து ஐந்தாவது பாடல், ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாளுங்கறினர். ஐந்தவித்தான் ஆற்றல், இது போன்ற உண்மை பொருள் தெரிந்து பொருள் தெரியாதவன் புடம் அடிக்க எதுக்காகும்? பொருள் தெரியாதவனுக்கு பொருள் தெரியாத புடம் அடிக்க என்ன செய்ய முடியும்? வைரமும் கண்ணாடி கற்களும் தெரியாதவன், வைரக்கற்களும் கண்ணாடி கற்களும் தெரியாதவன் அந்த கண்ணாடி கற்களை வச்சுருந்தான். ஒரு 300 வருஷமாக வச்சுருக்கான். வைர வியாபாரி வந்து பார்த்தேன், யோ கண்ணாடிகள் தூக்கிட்டியானா? அப்போ பொருள் அறியணும் இல்லவா? பொருள் அறிந்தவனுக்கு தான் தெரியாது என்ன. அப்போ பொறிவுள்ள நடக்குவது எல்லோரும் செய்யலாம். அடக்கு அடக்கென்பர் அறிவுளார், அஞ்சு மடங்கு அமரர் எங்கில்லை. அஞ்சு மடங்கில் அச்சேதனமாக வென்றுற்று அஞ்சு மடங்க அறிவறிந்தேன்னு சொல்வார். அடக்கு அடக்கென்பர் அறிவுளார், பொறிவுள்ள நடக்க எதுக்காகும்? பொருள் அறியணும் இல்லவா? திருவர் துணை வேணுமல்லவா? ஆசி இருக்கணுமல்லவா? ஆசி இல்லாமல் ஐம்புலன் அடக்க எதுக்காகுது? அவங்களாம் போக்குள்ளேயே போவான், உலகத்தில் இருப்பான், மக்களோடு இருப்பான், வியாபாரம் செய்வான், குடும்பம் நடத்துவான், எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பான். மனசு மட்டும் செம்மையாக இருக்கும். எத்தொழிலும் செய்தாலும் ஏத அவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மூலத்தே. வித்தகமாய் காதி விளையாடி வீர் கை வீசி வந்தாலும் தாதி மனம் நீர்கூடத்தை தாம்பார் பட்டணத்தார். அவன் உலக நிலையில் இருப்பான், எல்லா விஷயமும் அவன் இருப்பான், அரசியலே நடத்துவான். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் பத்திரிகிரி குறுநில மன்னன், அதிவீர ராமபாண்டியன் குறுநில மன்னன், பாண்டிய மன்னன், ஜனகர் சக்கரவர்த்தி, கௌசிக மகரே சக்கரவர்த்தி, இப்படி மன்னர்களும் இது அரசாட்சி செஞ்சிருக்கிறார், அமைச்சராக இருந்திருக்கிறார், மாணிக்கவாசகர் தாயுமான சாமி. ஆகவே பொருள் இருந்தவன் எங்கு வேணாலும் இருப்பான், எங்கே இருந்தாலும் தப்பித்துக் கொள்வான் அவன், கடல் நீச்சம் தெரிந்தவன். இங்கே ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.